மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்பட்டதுக்கான காரணம் சிக்னல் கோளாரா அல்லது மனித தவறா அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. அவர் வரும்போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அங்க வந்து கிரீன் சிக்னல்லாம் இருந்தது, அதுக்கடுத்து அந்த கிரீன் சிக்னல் ரெட் சிக்னலா மாறி இருக்கணும், மாறின பின்னாடி அங்க இருக்கிற லூப் ட்ராக்ல இது ஆட்டோமேட்டிக்கா டைவர்ட் ஆயிருக்கு. அதுல அவர் குறிப்பா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது தொழில்நுட்ப கோளாறு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இது ஒருவேளை சரியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் டாக் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கவாச் அப்படின்ற இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து எல்லா ட்ரெயின்லையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயின்லையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் ஆப்வியஸாக இந்த ரயில் பாதையில் கவாச் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. இந்த ரயில்வே நிலையம் எல்லாமே ஒரு தரத்துக்கு, அதாவது விமான நிலைய தரத்துக்கு உயர்த்த போகிறோம், உள்ளே ஏசிலாம் போட போகிறோம், இன்னும் வந்து பயங்கரமாக இருக்கும், வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. இதுக்காக மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்க. அது ஒதுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே இது செக்யூரிட்டி சிஸ்டமில் ஒதுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உயிரிழப்புகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். லட்சத்துக்கும் மேற்பட்ட இடங்கள், பணியிடங்கள் வந்து இன்னும் காலியாகவே இருக்கு, அதை கண்டிப்பாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இருக்கிற டிரைவர்ஸும் இப்போ இருக்கிற பணியாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. விசல் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டனி ஃபெலிக்ஸ். ஒடிசாவில் நடந்த மிக கோரமான விபத்தில் 280 பேர் பலியாகி இருக்காங்க. இன்னும் பலி எண்ணிக்கை முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. இன்னும் நிறைய பேர் வந்து சீரியஸான நிலைமையில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் சீக்கிரமாக குணமடையும் இறைவனை வேண்டிப்போம். கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து நேராக லூப் லைனில் போயிட்டு சரக்கு ட்ரெயின் மேலே மோதிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதோடய பெட்டிகள் மெயின் லைனில் சாஞ்சிருக்கு. மெயின் லைனில் சாஞ்சதுனால அந்த பக்கம் இருந்து வந்த யஷ்வந்த்பூர் ஹவுரா எக்ஸ்பிரஸ் வந்து அந்த பெட்டிகள் மேலே மோதி இன்னும் விபத்து பெருசாக இருக்குது. இதில் 17 பெட்டிகள் சேதமடைஞ்சிருக்கு. அதில் பயணித்த நிறைய பயணிகள் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டதுக்கான காரணம் சிக்னல் கோளாரா அல்லது மனித தவறா அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது இப்பேற்பட்ட ஒரு டெக்னாலஜி நிறைஞ்ச உலகத்தில் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா மென்பொருள் சம்மந்தப்பட்டு நிறைய பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்றது வந்து நிறைய பேர் ட்ரெயினில் பயணிக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயமாக தான் இருக்கும். எப்படி அந்த பக்கம் இருந்து வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஒரு லூப்பில், ஐ மீன் லூப் ட்ராக்ல போச்சு அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அவர் வரும்போது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அங்கே வந்து கிரீன் சிக்னல்லாம் இருந்தது, அதுக்கடுத்து அந்த கிரீன் சிக்னல் ரெட் சிக்னலாக மாறி இருக்கணும், மாறின பின்னாடி அங்கே இருக்கிற லூப் ட்ராக்ல இது ஆட்டோமேட்டிக்காக டைவர்ட் ஆயிருக்கு. அவர் வந்த வேகம் பார்த்தீங்க அப்படின்னா 113 கிலோமீட்டர் பர் அவர். இதே வேகத்தில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கே நின்றிருந்த சரக்கு ட்ரெயின் மேலே மோதிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. மோதினதுக்கப்புறம் அந்த என்ஜின் மேலே அந்த சரக்கு ட்ரெயின் மேலே ஒரு டெலஸ்கோப்பிக்காக நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இடித்த இம்பேக்டில் பின்னாடி இருந்த கோச்சஸ் மெயின் லைனில் இருக்கிற அந்த ட்ராக் மேலே விழுந்திருக்கு. அங்கேருந்து வந்த யஷ்வந்த்பூர் ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து நேரடியாக அந்த பெட்டிகள் மேலே மோதிருக்கு. அதனால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் உருவாகி ஸோ பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கு. இதுதான் இதில் சிக்னலில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் ஓட்டுநர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. எனக்கு கிரீன் சிக்னல் இருந்தது, அதனால் நான் அதில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து மனித தவறு எதுவும் நிகழ்ந்ததா அப்படின்னு கேட்குறப்ப வந்து அதை இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த சம்பவம் நடந்த இடத்துல நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்திருந்தார். வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்ற விஷயங்கள் ஏஎன்க்கு அளித்த பேட்டியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் அவர் குறிப்பாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது தொழில்நுட்ப கோளாறு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். பர்டிகுலராக என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டமில் ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் ஊடகங்கள் வேறு விதமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா இது ஒருவேளை சரியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் டாக் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. காரணம் இது இவ்வளோ உயிர்கள் வந்து பலியாகி இருக்குது. ஏன்னா 3 ட்ரெயின் ஒரே நேரத்தில் இப்படி ஆக்சிடெண்ட் ஆனது
யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயம் சிபிஐக்கு மாற்றப்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கவாச் செக்யூரிட்டி சிஸ்டம், இந்த கவாச் செக்யூரிட்டி சிஸ்டம் எதுக்காக அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக March 2022 தான் வந்து இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அதுவும் நம்ம ரயில்வே மினிஸ்டர் தான் பண்ணார். அவரும் அந்த ட்ரெயினில் தான் பயணித்தார். 400 மீட்டருக்கு முன்னாடியே ரெண்டு ட்ரெயினுமே நின்றுச்சு. ஸோ இது வெரி சக்ஸஸ்ஃபுல், யூரோப்பில் இருக்கிற டெக்னாலஜியை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசினாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கவாச் அப்படின்ற இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து எல்லா ட்ரெயின்லையுமே வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த ட்ரெயின்லையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் ஆப்வியஸாக இந்த ரயில் பாதையில் கவாச் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. சப்போஸ் கவாச் செக்யூரிட்டி சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் இந்த பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து மத்திய அரசு நிறைய விஷயங்களில் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது ரயில்வே நிலையம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரயில்வே நிலையம் எல்லாமே ஒரு தரத்துக்கு, அதாவது விமான நிலைய தரத்துக்கு உயர்த்த போகிறோம். உள்ளே ஏசிலாம் போட போகிறோம். இன்னும் வந்து பயங்கரமாக இருக்கும், வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. இதுக்காக மிகப்பெரிய அமௌண்ட் வந்து ஒதுக்குறாங்க. அது ஒதுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே இது செக்யூரிட்டி சிஸ்டமில் ஒதுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உயிரிழப்புகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து தமிழர்கள் பொறுத்தளவில் நிறைய பேர் இதில் உயிரிழக்கலை அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. ஆனால் இதுவும் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. பயணிகளுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் தமிழக அரசு செய்யும்னு சொல்லிட்டு நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ரீசெண்டாக நாம் எடுத்த ஒரு இன்டர்வியூவில், அதாவது ரிட்டையர்டான ஒரு ஆஃபீஸர் என்ன சொன்னார் அப்படின்னா, வந்து இன்னும் நிரப்பப்படாத பணியிடங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 300,000 மேற்பட்ட இடங்கள், பணியிடங்கள் வந்து இன்னும் காலியாகவே இருக்குது, அதை கண்டிப்பாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற டிரைவர்ஸும் இப்போ இருக்கிற பணியாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 16 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கான முக்கிய காரணிகள் நம்ம பார்க்க வேண்டியது, ஒன்று நாம் இந்த பணியிடங்களை நிரப்பணும் முதல்ல, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி சிஸ்டமை இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் செக்யூராக இன்னும் சேஃபாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு சில முயற்சிகள் எடுக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம்தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதில் 20,000 ரயில்கள் ஓடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 12,000 ரயில்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயணிகள் பயணிக்கிற ரயில்கள். இந்த மாதிரி ரயில்கள்லையும் சரி, சரக்கு ரயில்கள்லையும் சரி, நாம் இந்த கவாச் அப்படின்ற செக்யூரிட்டி சிஸ்டமை வந்து பொருத்த வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நான் மட்டுமில்லை, எல்லாருமே நினைக்கிறோம். ஸோ உயிரிழந்த நபர்களின் ஆத்மாக்கள் சாந்தி அடையவும், இன்னும் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வராதவங்க இன்னும் சீக்கிரமாக மீண்டு வரணும் அப்படின்னும் நம்ம இறைவனை வேண்டிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆண்டனி ஃபிலிக்ஸ். நன்றி.